வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி விலாஸில் நம்ம வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டீ கடையில் ஸ்வீட் ஷாப்பிலெலாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பர்ஃபெக்டான வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் எதாவது கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை மழை நேரங்களில் இது செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக பண்ணிடக்கூடிய ரெசிபி இது நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு பச்சை மிளகா எடுத்துப்போம் அதை வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு இன்ச்சு இஞ்சி துண்டை நல்ல பொடிசாக நறுக்கிப்போம் நான் சொல்கிறது வந்து நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த அளவெல்லாம் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இஞ்சியும் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வெங்காயத்தை நறுக்கிப்போம் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கணும் ரொம்ப மெல்லிஸாக நறுக்கக்கூடாது ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது மீடியம் திக்னஸில் இருக்கணும் இந்த அளவில் இருக்கணும் இந்த ரெசிபி எங்கள் தாத்தாவோட ஆஞ்சநேய விலாஸ் ஹோட்டலில் ஸ்பெஷல் ரெசிபி இப்போ வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியாச்சு இதையும் அந்த மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விடணும் கையால் வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு லேயரையும் தனித்தனியாக பிரித்து விடணும் இது வந்து உங்களுக்கு கை எரிச்சல் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாயை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க ஆனால் இஞ்சி பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வெங்காயத்தோட பெசறினா தான் அந்த ஃப்ளேவரும் காரமும் நல்லா வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகா பொடி பொடி கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு சோடா உப்பு அதிகம் போட்டுறாதீங்க அப்புறம் கருவேப்பில் தேவையான அளவு போட்டு நல்லா கையால் பெசரி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வரணும் நம்ம உப்பு போட்டு பெசரும்போது தான் வெங்காயத்துலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா பெசஞ்சிக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா பிசறி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் விடுறது என்னென்னா பக்கோடா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு அதுக்கு கால் கப்பு அரிசி மாவு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி கையால் பெசஞ்சி விட்டு பிசைஞ்சு விட்டு கலக்கணும் நம்ம வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியை வச்சே தான் நம்ம வந்து பக்கோடாக்கு மாவு பிசையணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தேவை அதனால் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி கையில் விட்டு தெளிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி அதிகம் விட்டுட்டிங்கன்னா இது வந்து போண்டா மாதிரி ஆயிரும் பக்கோடா மாதிரி இருக்காது இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு மாவு கொஞ்சமாக போட்டு பார்த்தோன்னா உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கையால் பிசைஞ்சு பெசஞ்சி விட்டு மாவை இந்த பக்கோடா மாவை போட்டுக்கணும் ரொம்ப நிறைய போடாதீங்க இந்த எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்படி போட்டு விட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது ஒரு ஒரு முப்பது செகண்டாவது அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க உடனே திருப்பினிங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கோடாவாக வராது அதெல்லாம் தூள் தூளாக கீழே போயிடும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க அதை நான் சொன்ன மாதிரி சோடா உப்பு சேர்க்குறது எண்ணெய் சேர்க்குறது இதெல்லாம் வந்து பக்கோடாவை நல்லா கிறிஸ்பியாக கொண்டு வரும் இப்போ வந்து நம்ம நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கோல்டன் கலர் வந்த உடனேயே பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும் ஏன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறமும் அது வேகும் கலர் நல்லா வரும் நீங்கள் வந்து நல்லா செவக்க விட்டு அடுப்பிலேருந்து எடுத்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனால இந்த கலரில் நீங்கள் எடுத்துருங்க மீதி உள்ள மாவையும் நம்ம பக்கோடாவாக போட்டு எடுத்துடலாம் இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் இருபது நிமிஷத்தில் நீங்கள் தயார் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு என்னென்ன ரெசிபிஸ் போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி